பரவி படவளமும் காணலாம். அது வேத வடிவம் லோக கடிதம், ஆதி கவி வால்மீகி எழுதும் சீதாராம சரிதம். பாலகாண்டத்தோட பகுதி 1-ம் 2-ம் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கன்ஃபார்மா செக் அவுட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணகத்தை தாடகை பாலைவனமாக மாற்றிவிட்டால் சகுதி என்ற யட்சன் பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிய 1000 யானை பலம் கொண்ட மகளை பெற்றெடுக்கிறான். அவள்தான் தாடகை. தாடகை சுந்தன் என்ற யட்சனை மனம் புரிந்து சுபாகு, மாரிச்சன் என்று 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஒரு நாள் சுந்தன் அகஸ்தியர் சிவபூஜைக்காக வைத்திருந்த பூக்களையும் மரங்களையும் உடைத்தெறுகிறார். கோபம் அடைந்த அகஸ்திய முனி அவனை பஸ்வமாக்கினார். இதை அறிந்த தாடகையும் 2 பிள்ளைகளும் அகஸ்திய முனியிடம் அரக்கர்கள் போல் ஆரவாரம் செய்து கல்லையும் மண்ணையும் வீசி எறிகின்றனர். மிக்க சினமடைந்த அகஸ்திய முனி அவர்களுக்கு அசுரர்களாக போக கடவுது என்று சாபமளித்தார். அசுரர்களாக மாறி அவர்கள் முனிவர்களுக்கு எண்ணற்ற துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். தாடகை மனிதர்களின் மோப்பம் அறிந்து கோபமடைகிறார். ராமர் அவளை பெண் என கருதி போர் புரிய தயங்குகிறார். விஸ்வாமித்திரர் கூறுகிறார், அவள் பெண்ணல்ல, அவள் அரக்கி தாடகை ஆவாள், அவளை அழிப்பது அறமே என்றார். தாடகை சூலத்தை ராமர் மீது ஏகிறார். ராமர் அதை குடியாக்கினார். ராமர் அம்பை விடுகிறார். ராமர் விட்ட அம்பால் தாடகை மாண்டு விழுகிறார். தாடகையை அழித்த பிறகு விஸ்வாமித்திரர் சிவபெருமாளை தவம் புரிந்து பெற்ற 500 வகையான அஸ்திரங்களை ராமருக்கு உபதேசிக்கிறார். தேவர்கள் பூமழை பொழிந்தனர். அன்று இரவு அங்கு தங்கி சித்தாசிரமத்திற்கு வந்தடைந்தனர். விஸ்வாமித்திரர் கூறினார், ராமா, இது வாமன பெருமான் அவதரித்த இடமாகும். ராமா, அசுரர்களிடம் இருந்து யாகத்தை காப்பாற்றுவாயாக என்று கூறி விஸ்வாமித்திரர் யாகத்தை துவங்கினார். சுபாகுவும் மாரிச்சனும் 1000 அசுரர்களுடன் யாகத்தை நாசம் செய்ய முயல்கிறார். ராமர் அம்பை எய்து சுபாகுவை மாய்த்தார். மாரீச்சனோ ராமரிடம் இருந்து தப்பிச் சென்று பாதாளலோகம் சென்று ராவணனின் உதவியுடன் உயிர் பிழைத்தான். ராமரும் லக்ஷ்மணரும் அசுரர்களை அழித்து வேள்வியை காப்பாற்றினர். 5 நாட்கள் எவ்வித தடையும் இல்லாமல் யாகம் நிறைவடைந்தது. இந்த சீரீஸை மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலகாண்டத்தோட தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்ப்பேங்க.